வணக்கமீர்களே, இது காலத்தின் குரல். தமிழகத்தில் அமலில் இருக்கக்கூடிய ஊரடங்கு மேலும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே அமலில் இருக்கக்கூடிய ஊரடங்கில் தற்போது அதனுடைய தீவிரத்தன்மை அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கட்டுப்பாடுகள் தீவிரமடையும் என்றும் அந்த அறிவிப்பில் வெளியாக இருக்கிறது. இப்போது இந்த நீட்டிப்பும் இந்த கட்டுப்பாடுகளும் தேவை என்று ஒரு பக்கம் இதற்கு வரவேற்கப்படுகின்றன. மற்றொரு பக்கம் இந்த ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுவதற்கான தற்போதைய அவசியம் என்ன? முதல் ஊரடங்கு சரியாக அமல்படுத்தப்பட்டிருந்ததா? மக்கள் இதற்கு போதுமான ஒத்துழைப்பை தந்திருந்தார்களா என்று ஒருபுறம் கேள்வி எழுகின்றன. இதை தாண்டி வேறு என்ன காரணங்கள் இந்த ஊரடங்கை நீட்டிப்பதற்காக முக்கியமாக எழுந்திருக்கிறது என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. கூடவே நீட்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஊரடங்கு, கடுமையான கட்டுப்பாடுகளும் இருக்கக்கூடிய இந்த ஊரடங்கு கொரோனா சங்கிலியை உடைக்குமா என்ற எதிர்பார்ப்பையும் மேலே எழுப்பியிருக்கிறது. வாதிக்கலாம். அரங்கத்தில் நம்மோடு விருந்தினர்கள் இருக்கிறார்கள், அவர்களை அறிமுகப்படுத்துகிறேன். திமுகவிலிருந்து திரு எழிலரசன் நம்மோடு இருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினர். அதிமுகவிலிருந்து கோவை சத்யன், டாக்டர் அருணாச்சலம் இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு இணைய இருக்கிறார். ஜோதி சிவஞானம் பொருளாதார நிபுணர், ஜெகதீஸ்வரன் சமூக செயற்பாட்டாளர், அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எழிலரசன் கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். தமிழகத்தில் இப்போ கடந்த சில நாட்களா ஊரடங்கு இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ மீண்டும் இந்த ஊரடங்கு ஒரு தீவிரமான ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி, ஒரு ஊரடங்கு அவசியம் அப்படிங்கிற நிலைக்கு வந்திருக்கு. என்ன காரணம்? மிக அதிகமான அளவில் இந்த பெருந்தொற்று வந்து பரவிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அரசு பொறுப்பேற்றிருக்கிறது. கடந்த 10-15 நாட்களாக என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறது இன்றைய அரசு. அதில் முதல் கட்டமாக ஒரு தளர்வுடன் கூடிய ஒரு ஊரடங்கும், பிறகு முழு நேர ஊரடங்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதில் நம்மளுடைய கேசஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் அது வந்து கண்ட்ரோல் ஆகிறதுல ரொம்ப பெரிய அளவில் ஆகலை அப்படின்ற ஒரு இஷ்யூ உண்மை. மென்னையை விட இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிட்டு இருந்தாலும் டெத் ரேட் அதிகமாக இருக்குது, இந்த ஸ்ப்ரெட்டிங்கோட அளவு அதிகமாக இருக்குது. முதல் அலை, கொரோனாவினுடைய முதல் அலை என்று சொல்லப்படுகின்ற கடந்த ஆண்டு வந்ததை விட இந்த இரண்டாவது அலை வந்து மிக மோசமானதாக, உயிர் பலியை எடுக்கக்கூடிய அளவு மியூட்டேட்டட் வைரஸாக இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு தாக்குதல்களை, குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள் என்று இல்லாமல் இளைய வயதை உடையவர்களையும் தாக்கக்கூடிய வகையில், அது உயிர் பலியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக, அது இல்லாமல் போன முறையை விட இந்த முறை ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் வந்து பிரச்சனைக்குரியதாக அதிக தாக்குதல் என்று பல்வேறு பிரச்சனைகள் வருது. இதை எதிர்கொள்வதற்காக ஏற்கனவே எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையை இன்னும் தீவிரப்படுத்திட வேண்டும் என்று மருத்துவர்கள் குழு, அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழு, வல்லுநர்கள் குழு என்று அனைவரும் வழங்கியிருக்கக்கூடிய ஆலோசனையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஊரடங்கு வந்து நம்ம எதிர்பார்த்த சங்கிலி என்றது, தொற்று சங்கிலியை, இந்த ஸ்ப்ரெட்டிங்கை வந்து, செயின் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங்கை வந்து உடைப்பதற்காகத்தான் ஊரடங்கு இப்பொழுது அரசு அறிவித்திருக்கிறது. நிச்சயமா, இப்போ அந்த ஊரடங்கு, இப்போ அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஊரடங்கு, இதனுடைய தீவிரத்தன்மை ஏன் இவ்வளோ அதிகமா இருக்கு அப்படிங்கிற இடத்துல இருந்து, முதல் ஊரடங்கு சரியா அமல்படுத்தப்படலையோ, தளர்வுகள் தான் நம்ம நினைச்ச நம்பரை வந்து குறைக்க முடியலையோ அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்த்துது இல்லையா? இல்ல, அப்படி இதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா நீங்க ஊரடங்குன்றது வந்துட்டு ஒரு கொரோனா தொற்று அப்படின்னு மட்டுமே இப்ப நம்ம எடுத்துக்க முடியாது. கொரோனா தொற்றையும் தாண்டி பொருளாதார பிரச்சனைகளும் உண்டு. எனவே எப்பொழுதும் இதை அணுகும் பொழுது இதை ஒட்டுமொத்த மக்களினுடைய நலனையும் அக்கறையில் கொண்டு அணுக வேண்டியிருக்கு. திடீர்னு ஒரு நாள் ராத்திரி எல்லாரும் வீட்டுக்குள்ள இருங்க, இதோட எங்கேயும் வெளில போகக்கூடாதுன்னு சொல்றதுனால மட்டுமே இந்த செயினை பிரேக் பண்ணிடும் முடியும்னு நினைக்க முடியாது. ஏன்னா அது என்ன ஆகும்னா அக்ரவேட் ஆகி மக்கள் வந்து வெளியில வரக்கூடிய சூழல். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இந்த செகண்ட் ஃபேஸ் வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே இதோட வேகம் அதிகமாகிவிட்டது. இறப்புகள் சதவீதம் அதிகமாகி இருந்த நேரம், அப்போ என்ன ஆகுதுன்னா
நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் நோக்கி போக வேண்டிய சூழல் வந்துருச்சு. இல்ல இப்ப இன்னைக்கும் நாளைக்கும் தளர்வுகள் அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் அடுத்த ஒரு ஊரடங்கு வந்து தீவிரமா அடையும் அப்படிங்கிற இடத்துல இருந்து இன்னைக்கு வந்து அந்த கொள்முதல் செய்வருக்கு மக்கள் கிட்ட ஒரு பதற்றம் தொற்றுமே. அது எப்பவுமே எந்த ஒரு ஊரடங்கு வரும்போது அதற்கு முன்னாடி இருக்கிற பதற்றத்தை நம்ம பார்த்திருக்கோம். மக்கள் எப்படி கொள்முதல் செய்ய போவாங்கிற விஷயங்களை பார்த்திருக்கோம். பேருந்துகள் இயக்கப்படுது. இதெல்லாம் மீண்டும் நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அந்த இலக்கை அடைய முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளுறதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாம இருக்கும். இல்ல இல்ல நீங்க அதாவது அதான் இப்ப சொன்ன பாருங்க, முதல்லயே வந்துட்டு ரொம்ப ரொம்ப கடுமையான ஊரடங்குகளால் முடக்கப்பட்டு இருந்தால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் எழுதும், உண்மைதான் நீங்க சொல்றது. ஆனால் இப்ப எப்படி இருக்காங்கன்னா, ஓரளவுக்கு காலையில 6-9 மணி 10 மணி வரையில அவங்களுடைய தேவைகளை வாங்கிக் கொள்ளக்கூடிய நிலைமைகள் என்று தினந்தோறும் இருந்திருக்கிறாங்க. அதனால ஏதோ ஒரே நாள்ல எல்லாத்தையும் வாங்கி ஆகணும், எல்லாவற்றையும் சேமித்து ஆக வேண்டும், இல்ல நம்மிடம் முதல்ல எப்படி இப்ப வெளியூர்களுக்கு சென்று விட வேண்டும், நம்ம சொந்த ஊருக்கு போய் சேர்ந்துட வேண்டும் என்று பெரிய பதட்டங்கள்லாம் இருக்கிற நிலைமை இல்லை. ஏனென்றால் முதல் ஊரடங்கு இப்பொழுது நம்ம அறிவிப்பதற்கு முன்னாடியே இது போன்ற நடவடிக்கை எடுத்து ஓரளவுக்கு வெளியூருக்கு செல்லக்கூடியவர்களை எல்லாம் செல்வதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டு சென்றிருக்கிறாங்க. இல்ல இல்ல பதற்றம் நிச்சயமா ஏற்படுங்கிற இடத்துல இருந்துதானே மக்களுடைய கூட்டம் அதிகமா ஆயிடக்கூடாதுங்கிற இடத்துல தானே சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுது. 4000-க்கு அதிகமான பேருந்துகள் வந்து சிறப்பா இன்றைய